ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தவையில் இப்படியே ஈஸியாக நம்ம கேக் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு ரவைக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் விதை உள்ளில் விதையை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு மிக்சரில் போட்டு அது கொஞ்சம் ஒரு ரெண்டு சுற்று ஓட விட்டு விடலாம். ஏன்னா ரவை வந்து எங்கிட்ட ரவை வந்து பெரிய ரவையாக இருந்தது, அதனால் அதில் போட்டு லைட்டாக ரெண்டு சுற்று சுற்றிக்கிட்டேன். உங்ககிட்ட பொடி ரவை இருந்தால் நீங்கள் போட வேண்டியதில்லை, பெரிய ரவைன்னா நீங்கள் அதில் மிக்சில் போட்டு அரைச்சிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறம் அப்புறம் அதில் ரெண்டு குட்டை கப்பில் ரவை எடுத்தோன்னா அதே கப்பில் அரை கப்பு சீனி, அதே கப்பில் கால் கப்பு நம்ம சமையல் எண்ணெய், வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்காங்க. அதே கப்பில் அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் கொஞ்சம் ஆப்பச்சோட கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு, இதெல்லாம் போட்டு மறுபடியும் நம்ம ஜாரில் போட்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அதை நம்ம அரைச்சி வச்ச இதை அதில் தட்டில் அப்படி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம கருப்பு திராட்சை, மல்லி பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் ஸ்டாண்டை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கிடலாம். அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தட்டில் ஊற்றி வச்சு தட்டை எடுத்து உள்ளே வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுருங்க. சீக்கிரம் அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை வச்சு நம்ம குத்தி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு வெந்திருக்கா வேகலையான்னு. வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். சூப்பரான கேக் வந்துட்டு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நம்ம வந்து சாயங்காலம் பொழுதுக்கு டீ டைமுக்கு செஞ்சு நம்ம சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.